Hi students, now I am going to teach about cell divisions. Cell division la nam motta three types irukum: A mitosis, mitosis and meiosis. So now ipo vandu pathina mitosis, sorry, A mitosis um mitosis um ore video la potruven. So adha neenga paருங்க. A mitosis is or rendu rendu small what is a small pair adha, so no problem. Okay, ma'am. So now I going to form you my A mitosis process. A mitosis na it is a direct cell division process solluvom, inina incipient cell division process solluvom. Okay, ma'am. Direct cell division சொல்லலாம், இனினா incipient cell division சொல்லலாம். ஏன் incipientனா without nuclear membrane sir. So அது வந்து சரியான தெளிவான ஒரு நியூக்ளியஸ் பார்ட்டர்லி ஃபார்ம் ஆயிருக்காது. So that is a what is a direct cell division process சொல்லுவோம். இதில் நோ ஸ்பிண்டில் ஃபார்மேஷன், ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் நடந்திருக்காது, நடக்காதனால தான் இந்த ஏமடிசி ப்ராசஸ் சொல்கிறோம். இதில் ரெண்டு டைப், ஒன்று கேரியோகைனசிஸ், இன்னொன்று சைட்டோகைனசிஸ் ப்ராசஸ். கேரியோகைனசிஸ் என்ன, கேரியோ மீன்ஸ் என்னன்னு பாருங்க. கேரியோ அப்படின்னா என்னது, நியூக்ளியஸ்னு அர்த்தம், நியூக்ளியஸ்னு அர்த்தம். ஸோ இந்த நியூக்ளியஸை டிவிஷன் பண்ணக்கூடிய அந்த பாட்டு பேர் கேரியோகைனசிஸ். அப்போ சைட்டோகைனசிஸ் என்ன, சைட்டோகைனசிஸ் டிவிஷன் பண்ணக்கூடிய, சைட்டோ பிளாசத்தை டிவிஷன் பண்ணக்கூடிய அந்த பாட்டு பேர் சைட்டோகைனசிஸ். ஸோ இப்போ நீ கேரியோகைனசிஸ் என்ன, இது எது நடக்கும், இட் இன்வால்வ்ஸ் இன் த நியூக்ளியஸ் ப்ராசஸ். அப்போது இன்வால்வ்ஸ் டிவிஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். அப்போ அதனால் என்ன ஆகும், என்ன ஷேப் ஃபார்ம் ஆகும், டம்ப் பெல் ஷேப் ஃபார்ம் ஆகும்மா, நோட் பண்ணிக்கிங்க, டம்ப் பெல் ஷேப் ஃபார்ம் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிவைட், நியூக்ளியஸ் எப்படி டிவைட் ஆகும், இப்போ நியூக்ளியஸ் இப்படி இருக்குதுன்னா இப்படி டிவைட் ஆகும். அப்போ இது ரெண்டு எப்படி இருக்கும், இன்ட்டு டூ நியூக்ளியஸாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறாங்க. அடுத்து சைட்டோகைனசிஸ், இது இன்வால்வ் என்னது, சைட்டோபிளாசத்தில் இது பிளாசம் டெவலப் பண்ணுது, நியூக்ளியார் கன்ஸ்ட்ரக்ஷன், நியூக்ளியார் என்ன பண்ணுவோம், நியூக்ளியார் கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபார்ம் பண்ண டெவலப்மெண்ட் பண்ணோம். சென்ட்ரலி அண்ட் ஃபைனலாக டிவைட் செல் இன்னும் டூ செல்லாக கன்வெர்ட் ஆகும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, மேக்ரோ மாலிகுல்ஸாக பேராமேசின்னு சொல்கிறோம், பேராமேசி ஆர்கானிஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பாருங்கள் சென்ட்ரலாக கன்வெர்ட் ஆகி என்ன ஆகணும், இப்போ பிரிஞ்சு என்னென்னா கீழே அந்த பாட்டு என்னன்னா ரெண்டாக பிரியும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ தட் இஸ் கால்டு சைட்டோகைனசிஸ் ப்ராசஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட ட்ராபேக் என்ன அப்படின்னா, இது பார்த்தீங்கன்னா அன்இக்குவலாக இருக்கும், அன்இக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் குரோமோசோம், ஒரு குரோமோசோமுக்கும் இன்னொரு குரோமோசோமும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து அப்னார்மலிட்டிஸ் இருக்கும், எப்படி அப்னார்மலிட்டிஸ்னா சில டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்னார்மலிட்டிஸ் பெருசாக இருக்கும், எப்படி இருக்கும், மெட்டபாலிஸோட ஆக்ஷனு அண்ட் ரீப்ரொடக்ஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்னார்மலிட்டிஸ் எக்ஸ்ட்ரா க்ரோத்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கு, வாய்ப்பு நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. இதில் இந்த ஏமைடசிஸோட ட்ராபேக் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து ஐ கம் டு ஃபார் மைட்டசிஸ் ப்ராசஸ். மைட்டசிஸில் என்ன, இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ், நம்ம எதை வச்சு நம்ம டிவிஷன் பண்ண போகிறோம், இந்த நியூக்ளியஸ் வச்சு தான் டிவிஷன் பண்ண போகிறோம். தட் இஸ் கால்டு மைட்டசிஸ் டிவிஷன் செல் டிவிஷன் ப்ராசஸ். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் ஆஃப் இன்சைட் த நியூக்ளியஸை டிவிஷன் பண்ண போகிறோம், அந்த ரியாக்ஷன் கொடுக்க போகிறோம். அப்போது அக்கரியன் யார், மேபி இதில் பண்ணலாம், சூட்டில் பண்ணலாம், சூட்னான்னு தெரியலையே, எபோத சாயில், எபோ சாயில் இருக்கக்கூடிய ஹால் பார்ட்ஸில் மைட்டசிஸ் டிவிஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரூட்டோட டிப்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், செல் டிவிஷன் மைட்டசிஸ் ப்ராசஸ் கண்டுபிடிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா பிளான்ட்டோட மெரிஸ்டமேட்டிக், அப்படி என்னது மெரிஸ்டமேட்டிக் என்னது, ப்ரீ யங் ஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா, ப்ரீ யங் ஸ்டேஜ் ஆஃப் பிளான்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ரீ யங் ஸ்டேஜில் நம்ம அந்த டிஷ்யூவை எடுத்து நம்ம என்ன பண்ணலாம், மைட்டோசிஸ் செல் டிவிஷன் ப்ராசஸை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா, இந்த நம்பர் ஆஃப் குரோமோசோம் பார்த்தீங்கன்னா இந்த பேரண்ட் செல்லும் டாட்டர் செல்லும் எப்படி இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 44 பாடி செல் குரோமோசோம் இருக்குதுன்னா மைட்டோசிஸ்னால ஒரு பாடி செல்ஸ் தான். ஸோ இந்த மைட்டோசிஸ் பாடி செல்ஸில் வந்து எப்படின்னா ரெண்டாக பிரியும் இல்லையா, 22 செல்லு 22 செல்லை பிரியுமா, இந்த மாதிரி ஈக்குவலாக பிரிந்தால் தட் இஸ் கால் யூகோசெல் டிவிஷன் நம்ம சொல்லுவோம். பேரண்ட்லேருந்து அப்படி டாட்டருக்கு வரும், இப்போ என்னுடைய குரோமோசோம் வந்து என்னுடைய சன்னுக்கு வரது எவ்வளோ 22 குரோமோசோம்ஸ் வரும் அப்படிங்கிறோம். ஓகேங்களா, அடுத்து ப்ரொபேஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாசிஸில் பார்த்தீங்கன்னா சம் ஃபேஸ் இருக்குது. ஓகேங்களா, அது ப்ரொபேஸ், மெட்டாபேஸ், அனாபேஸ், ஸ்டீடோபேஸ் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஐ கோயிங் டு பார்ட்டிச் அபவுட் ப்ரொபேஸ் நான் சொல்ல போகிறேன். ப்ரொபேஸுங்கிறது என்ன, இட் இஸ் எ லாங்கஸ்ட் பேஸ், நோட் பண்ணிக்கிங்க, ப்ரொபேஸ் இஸ் எ லாங்கஸ்ட் பேஸ் இதில் மெட்டாசிஸில். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்கும், விசிபிளாக லாங் தின்னாக இருக்கும், த்ரெட்டாக இருக்கும், ஒரு மாதிரி லாங் த்ரெட்டாக இருக்கும், எப்படி இருக்கும், தின்னாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு மாதிரி காயில் லைக் சக்ஸாக இருக்கும், தட் இஸ் கால்டு குரோமோசோம் சொல்லுவோம். இந்த பிளான்ஸ் ஆஃப் இனிஷியேட்டில் எப்படிங்க, ஃபைப்ரஸ் வந்து டேக்ஸ் பிளேஸ் இந்த நியூக்ளியஸ் டிஸப்பியர்ட். இப்போ இனிஷியேட் ஆகும் பிளான்ட்டோட பிளான்ஸ் இல்லை இனிஷியேஷனில் ஸ்பிண்டில் ஃபைப்ரஸ் எப்படி ஒன்று இருக்கும், நியூக்ளியஸை டிஸப்பியர் எப்படி ஒன்றா அங்கங்கே சிதற அடிச்சிருக்கும். ஓகேங்களா, நியூக்ளியஸ் ஒரே ஃபார்ம்ல ஊடாது, அதே ஒன்றா அங்கங்கே சதை சிதறி இருக்கணும், குரோமாட்டோடிக்கல் மேலே அங்கங்கே சதை சிதறி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்து இதில் வந்து நியூக்ளியார் வந்து என்னென்னா என்னோட பிரேக் டவுன், அப்போ பிரேக் டவுன் ஆகும், நியூக்ளியார் மூலம் என்ன ஆகணும், பிரேக் டவுன், ஏன்னா இது ப்ராப்பராக கிளியராக தெரியாத ஃபேஸ் தான் ப்ரொபேஸ்னு சொல்லுவோம். ப்ரோனோ தெரியும், ஸ்டார்டிங் ஃபேஸ், அப்புறம் ஸ்டார்டிங் வந்து நியூக்ளியஸ் லாட் ஆக மாட்டாங்க ஆயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஸப்பியராக ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் அங்கங்கே சிதறி இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து என்னென்ன ஃபார்ம் ஆகாதுன்னா நோட் பண்ணிக்கோங்க, கோல்கி அப்பராட்டஸும்,
எண்டோபிளாசம் ரெட்டிகுலமும் நாட் சீன் பார்க்க முடியாது. ஏன் இது ப்ரொபேஸ் கோல்கி அப்பராட்டஸும் எண்டோபிளாசம் ரெட்டிகுலமும் இதை பார்க்க முடியாது, ஏன்னா அது டிஸப்பியராக இருக்குது. அப்போ தான் நியூக்ளியர் வளம் டவுன் பிரேக் டவுன் ஆகுது, சாரி பிரேக் டவுன் ஆகுது. அடுத்து அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸ் இது ஒன்று தெரியும்னு நினைக்கிறேன், சென்ட்ரியோல்னு சொல்லுவாங்க. இந்த அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல், சென்ட்ரியோல் நல்லா டவர்மெண்ட்டாக இருந்ததுன்னா அது அனிமல் அனிமல்ஸ் இல்லை. அதே சென்ட்ரியோல் இல்லாததுன்னா பிளான்ட் செல்ல சென்ட்ரியோல் இருக்காது, இருக்கும் ப்ரீ மெச்சூரில் பவுண்ட் ஆகும் இல்லையா, மெச்சூரில் சென்ட்ரியோல் பவுண்ட் ஆகாது, ஓகேங்களா. அப்போ அனிமல்ஸ் இல்லை சென்ட்ரியோல் வந்து எப்படி இருக்கும், ப்ரெசண்டாக இருக்கும், எக்ஸ்ட் ஏரே எப்படி இருக்கும், மைக்ரோடியூபிள்ஸ் மாதிரி இருக்கும் டுவர்ட்ஸ் த பிளாஸ்மா மெம்பிரேன், பிளாஸ்மா மெம்பிரேன் நோக்கி இருக்கும், ஓகேங்களா. இது இந்த மைக்ரோடியூபிள்ஸ், இந்த மைக்ரோடியூபிள்ஸ் யார் ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த சென்ட்ரியோல் தான் ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே இருப்பான் சொல்லிடுறேன், இதில் ஆஸ்டர்ஸ் இந்த மைக்ரோடியூபிள்ஸ் சென்ட்ரியோல்ஸ் ஃபார்ம் ஆகுதுனால இந்த ஆஸ்டர் ஃபார்ம் ஆகும். ஆஸ்டர் இருக்குது என்ன அப்படின்னா அனிமல் செல்ல மட்டும்தான் ஆஸ்டர்ஸ் ஃபவுண்ட் ஆகும். இது பார்த்து எப்படி இருந்தால் ஸ்டார் லைக் ப்ரெசண்ட்டாக இருக்கும், அதே ஸ்டார் லைக் ஆப்சண்டாக இருந்தால் அது வந்து பிளான்ட் செல்ல முடிக்கும், பிளான்ட் செல்ல ஆஸ்டர்ஸ் வந்து ஆப்சண்டாக இருக்கும், அதே பிளான் அனிமல் செல்ல ஆஸ்டர்ஸ் ப்ரெசண்டாக இருக்கும், ஓகேங்களா. தென் ஐ கோயிங் டு ஃபார் மெட்டாஃபேஸு. இப்போ மைட்டாசிஸில் ப்ரொபேஸ் பார்த்தோம், அடுத்து மெட்டாஃபேஸில் பாருங்கள். ஒரு ரெண்டு டூ குரோமேட்டிட்ஸும் ரெண்டு ஃபியூஸ் ஆகும்போது குரோமோசோம் அட்டாச்சு இருந்து ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ், அப்போது ரெண்டு ஸ்பிண்டில் ஃபைபர்ஸும் ரெண்டு மேலேயும் மேலேயும் கீழேயும் சிஸ்டர் ரெண்டு குரோமேட்டிட்ஸும் பாயிண்ட்ஸ் ஃபியூஸ் பண்ணுவாங்க. அந்த ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கக்கூடிய குரோமேட்டிட்ஸ், ஸோ தட் இஸ் வாட் இஸ் இருந்தால் சிஸ்டர் குரோமேட்டின்னு சொல்லுவோம். அந்த ரெண்டு ஃபியூஸ் ஆனால் தான் தட் இஸ் கால்ட் என்ன சொல்லுவோம், மெட்டாஃபேஸ் சொல்லுவோம். அந்த மேல் ஒரு குரோமேட்டிடும் கீழே ஒரு குரோமேட்டிடும் நடுவால் சென்ட்ரோமியர் ஃபார்ம் ஆச்சா தட் இஸ் கால் கைனடோகர் ஆஃப் த சென்ட்ரோமியர்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அடுத்தது இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எதனால் ஆச்சுன்னா தட் இஸ் கால்டு டியூபுலின் ஆளாச்சு, நோட் பண்ணிக்கோங்க, ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் மேட் அப் ஆஃப் டியூபுலின். ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா இந்த டியூபுலினோட ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எல்லாம் ஒட்டி என்ன சென்ட்ரோமியரில் ஃபியூஸ் ஆகி என்னாகும், ஒரு அலைன்மெண்ட் குரோமோசோம் ஒரு அலைன்மெண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. தட் மீன்ஸ் நம்ம போடுற ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இங்கே நான் போடுறேன் பாருங்கள், இது ஒரு சென்ட்ரோமியர், இந்த சென்ட்ரோமியரில் நான் ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் ஒன்று போடுறேன், இங்கே ஒன்று போடுறேன்னு வச்சுக்கோங்க, இதுதான் கைனடோகர்னு சொல்லுவாங்க. இப்போது நான் ப்ராப்பரான ஒரு குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும்னா இங்கே ஒன்று சென்ட்ரோமியரும் சாரி குரோமாட்டிடும் இங்கே ஒரு குரோமாட்டிடும் போடுறேன், இது நாலுமே ஈக்குவல் இந்த சைஸாக இருக்கணும், நோ நோ வேரியஸும் நாலு ஈக்குவல் சைஸாக இருந்தால் ஃபியூஸ் ஆகும், ஒரு 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 பர்டிகுலர் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஃபியூஸ் ஆகிருக்கும். தட் இஸ் கால்ட் வாட் இஸ் மெட்டாஃபேஸ் சொல்லுவோம். இந்த மெட்டாஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக அலைன்மெண்ட் இந்த மாதிரி ஃபார்மாக இருந்ததா எப்படி இருக்கும், ஈக்குவடைலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈக்குவடைலில் போயிருக்கும், இந்த ஈக்குவடைலில் மேலே ரெண்டு குரோமேட்டிடும் கீழே ரெண்டு குரோமேட்டிடும் சென்ட்ரா சென்ட்ரோமியரும் ஃபார்மாக இருக்கும், அப்படி ஃபார்மாக இருந்தால் தட் இஸ் கால்ட் மெட்டாஃபேஸ் பிளேட் அப்படிங்கும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த கரண்டு சொல்லிருக்கேன் மேலே கீழே வரணும்னா இதில் என்ன இதெல்லாம் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா டிஎன்ஏங்கிறது ஒரு ப்ரோட்டீன்ஸ், இது ப்ரோட்டீன்லாம் சேர்ந்தது தான் டிஎன்ஏ. அப்போ காம்ப்ளெக்ஸ் ப்ரெசன் தான் சென்ட்ரோமியர், நிறையா சென்ட்ரோமியர் இருக்கும், அது காம்ப்ளெக்ஸாக இருக்கணும்னா ஆன்டிவிஷன் பண்ண முடியாது, அந்த மாதிரி சென்ட்ரோமியர் தான் கரண்டோகரில் ஃபவுண்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போது இது எப்படி பொதுவாக இந்த இந்த குரோமோசோம் அப்படின்னா ட்ரை லேமினார் டிஸ்க் லைக்னு சொல்லுவோம், வாட் இஸ் அ ட்ரை லேமினார் டிஸ்க் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், டிஸ்க் லைக் பிளேட்னு சொல்லுவோம். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மைக்ரோ டியூபிள்ஸ் சொல்கிறோம், வாட் இஸ் அ மைக்ரோ டியூபிள்ஸ் பாருங்கள், ட்ரை லேமினார் டிஸ்க் லைக் மைக்ரோ டியூபிள்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து இதுதான் மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ், மெட்டாஃபேஸில் ஒன் மட்டும் சொல்லிடுறேன், குரோமோசோம் சென்ட்ரோமி அட்டாச் இருந்தால் ஸ்பிண்டில் ஃபைபர், ஸ்பிண்டில் ஃபைபர்லாம் சேர்ந்தால் தான் அது குரோமோசோம் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு மேலும் கீழே ஒரு ஃபார்ம் ஆச்சும் தட் இஸ் கைனடோகர், அதோட சென்ட்ரோமியர் ஃபார்ம் ஆகும். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் எதனால் ஆச்சுன்னா டியூபுலினால் ஆகிருக்கு. இது மெட்டாஃபேஸ் பிளேட்டுங்கிறத சொல்கிறோம், இது ஈக்குவடோரியல் ஸ்பேஸில் மேலே ரெண்டு குரோமீட்டரும் கீழே ரெண்டு குரோமீட்டரும் சென்ட்ரா சென்ட்ரோமியர் ஃபவுண்ட் ஆகிருக்கிறதுனால இது மெட்டாஃபேஸ் பிளேட் நம்ம சொல்கிறோம். இந்த கைனடோகர் எதனால் ஆச்சுன்னா டிஎன்ஏ ப்ரோட்டீன் அந்த காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த சென்ட்ரோமியர், நிறைய சென்ட்ரோமியர் ஃபவுண்ட் ஆகிருக்கும் இதில் கைனடோகரில். ஸோ தட் இஸ் மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ். அடுத்து அனாஃபேஸ் ஸ்டேஜ், அனாஃபேஸ் ஸ்டேஜ்ன்றது ஒன்றும் இல்லைப்பா, இது ரெண்டும் பிரிஞ்சு போயிடும், கீழே இருக்க குரோமேட் மேலே ரெண்டு குரோமேட் இருக்கா, இது ரெண்டு மேலே போயிடும், இது ரெண்டு என்ன ஆகுனா அதை பிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுனா இது கீழே போயிடுங்க, அதே நேராக தான் ஈக்குவலாக போயிடுங்க, இங்கே ஒரு சென்ட்ரோமியர் பவுண்ட் ஆகி இது அப்படியே தனியாக பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும், ஒட்டி இருக்குது ரெண்டாக தனியாக பிரிஞ்சிருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட்ரோமியர் இங்கே ஒரு சென்ட்ரோமியர் இருக்கும் இங்கே ஒரு சென்ட்ரோமியர் இருக்கும், ஓகேங்களா. இதுதான் வந்து அனாபேஸ் நம்ம சொல்கிறோம். இந்த டூ டாட்டர் குரோமேட்டிட், டூ டாட்டர் குரோமேட்டிட்ஸு மைக்ரேட் டுவோர்ட்ஸ் ஆப்போசிட் போல், ஆப்போசிட்டை மேலேயும் கீழேயும் ஆப்போசிட்டை போலாக போயிடும் அப்படிங்க. அப்போ டூ சிஸ்டம் குரோமேட்டிட் ஃபார் ஈச் அதர், ஒன்றும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே மாதிரி ஃபேஸ் தான், பட் அதில் என்ன அடுத்த ஃபேஸ் என்ன ரெண்டு பிரிஞ்சுட்டு போயிடுது அப்படிங்கிறாங்க. இப்போ டிவைடர் குரோமோசோம் இன்ட்டு டூ ஹாஃப்ஸாக போயிடுது, யூபிக்யூட்டர் லேகேஸ் அப்படிங்கிறது என்ன, ஒரு பார்ட் ஃபியூஸ் ஆகும், ரெண்டு ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் இந்த ப்ராசஸ் நடக்கிறது தான் தட் இஸ் கால் யூபிக்யூட்டிவ் லேகேஸுங்கிறோம். எல்லா இடத்துலையும் அனாஃபேஸ் இதே மாதிரி ப்ராசஸ் தான்.
தட் இஸ் கால் வாட் இஸ் அனாபேஸ் ப்ரொமோட்டிங் காம்ப்ளெக்ஸ் சைக்ளோம் அப்படிங்கிறாங்க. இதோட லைஃப் சைக்கிளில் எப்படி திரும்பி வந்தாலும் அனாபேஸ் வரும்போது ரெண்டு குரோமாட்டிட் மேலேயும் ரெண்டு குரோமாட்டிட் கீழேயும் போகிறது இந்த ப்ராசஸ் பேர் என்ன ஏபிசின்னு சொல்லுவாங்க, அனாஃபேஸ் ப்ரொமோட்டிங் காம்ப்ளெக்ஸ் சைக்ளோம் அப்படிம்பாங்க. ஓகேங்களா. அடுத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிங்கிறது இப்போ நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது கிளஸ்டர் ஆகுது. அப்போ என்ன ஆகும், ப்ரோட்டீன்ஸ்லாம் நிறைய பிரேக் டவுன் ஆகும்போது அங்கே கொகசன் அப்படின்னா கொகசன்னா பெரியது அட்ராக்ஷன் என்னதுன்னா அதர்சன் சொல்லுவாங்க. கொகசன்னா பெரியது ஆனால் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் பிரிஞ்சிடும், ப்ரோட்டீன்ஸ்லாம் பிரிஞ்சு செப்பரேஷனாக போயிடும். தட் ப்ராசஸ் கால் டூரிங் த ப்ராசஸ் எதில் நடக்கும், மைட்டாசிஸில் அனாபேஸில் நடக்கும் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா. அவுட்டர் செட் இந்த மெட் அனாபேஸில் வந்து என்னாகனா ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ஆனதுனால இது வந்து இந்த ஸ்பிண்டில் பைபர்ஸ் நம்ம அங்கங்கே கிழிஞ்சுன்னா மறுபடியும் பழைய பேடிக்கு என்ன வரும், இப்படி இந்த மாதிரி சுருக்க சுருக்கமாக காயில் லைக் சேர்த்த மாதிரி அந்த நியூக்ளியஸில் போய் பவுண்ட் ஆயிரும் அப்படிங்கிற தட் இஸ் தட் ஃபேஸ் இஸ் கால்டு டீலோஃபேஸ்ன்னு சொல்லுவோம். த டூ செட் ஆஃப் டாட்டர் குரோமோசோம் ரீச் ஆப்போசிட் போல் மைட்டடிக் ஸ்பிண்டில் டிஸப்பியர்ட். அப்போ ஆப்போசிட்டாக போனால் இந்த குரோமாட்டிட் என்ன டிஸப்பியர்ட் ஆகுது, மறுபடியும் பழைய பேடிக்கு அப்படி கன்வெர்ட் ஒரு மாதிரி சுருக்க சுருக்கமாக காயில் லைக் சக்சஸ் வந்தாகுது. இதுதான் என்ன சொல்கிறாங்க ஜெனடிக் மெட்டரியல் கம்ப்ளீட் ஆஃப்டர் த ப்ராசஸ். இதில் ஆஃப்டர் என்னதில் கேரியோகைனசிஸும் சைட்டோகைனசிஸ் சைட்டோகைனசிஸ்லையும் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஜெனடிக் மெட்டரியல் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறாங்க. நியூக்ளியோ மெம்பரேன் அரௌண்ட் ஈச் செட் ஆஃப் சிஸ்டர் குரோமாட்டிட். அப்போ நியூக்ளியோ மெம்பரேன் என்ன, நியூக்ளியோ மெம்பரேன் தெரியும் இல்லையா, நியூக்ளியஸ் பக்கத்தில் கூட அவுட்டர் கவரிங் தான் நியூக்ளியோ மெம்பரேன். அந்த அரௌண்டுக்குள்ளே சிஸ்டர் குரோமாட்டிஸ் தான் அப்படி ஸ்ப்ரெட் ஆகி அங்கங்கே தனியாக சசதரி இருக்கும். தட் இஸ் கால்டு என்ன சொல்லுவோம் நம்ம குரோமோசோம் நம்ம சொல்லுவோம். ஆஃப்டர் தட் நம்ம குரோமோசோம்ஸ் வந்து டீகண்டன்ஸ் ஆகும், அதுவும் டீகண்டன்ஸ் ஆகுது. ஏன்னா டீலபஸ் எல்லாம் பிரிஞ்சிருச்சு, எல்லாம் பிரிஞ்சுனாவும் காயில் லைக் சக்சஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபைனலாக இந்த செல்ஸ் எல்லாம் செப்பரேட்டாக போகுது. அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆர்கனல்ஸ் அங்கே அதுக்கப்புறம் தான் ஆர்கனல்ஸ் என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இது மேக்ரோ மாலிகுல்ஸ் இன்ட்டு நியூ ஃபார்ம் த டாட்டர் செல்ஸ். அப்போ அதுக்கு அந்தக்கப்புறம் தான் நியூ செல்ஸை கிரியேட் ஆகும். ஒரு செல்லு ரெண்டாக செல்லாக ஒரு சாதாரண ஒரு செல்லு ரெண்டு செல்லாக கன்வெர்ட் ஆகுதுக்கு உள்ளே கூடிய நியூக்ளியஸ் தான் இத்தனை ரியாக்ஷன் பண்ணுது. இந்த ரியாக்ஷன் கடைசியாக ஃபைனலாக டீலோஃபேஸ் ஸ்டேஜில் முழு செப்பரேட் பண்ணி அந்த செல்ஸில் மாடி பழையபடி காயில் லைக் சக்சஸ் வந்து அதுக்கப்புறம் தான் செல்லை ரெண்டாக பிரிக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த கண்டு ரொம்ப புரியும், நல்லா புரியும் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.